Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சூப்பரான சிக்கன் கறி தோசை எப்படி செய்யறதுன்றத பார்க்க போறோம். அதுவும் வீட்லயே செஞ்ச சிக்கன் குழம்பு வச்சு எப்படி கறி தோசை செய்யறதுன்றத பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். மதியம் வீட்ல செஞ்ச சிக்கன் குழம்புல இருந்து எலும்பு இல்லாம சிக்கனை மட்டும் எடுத்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரே ஒரு முட்டை. இது எல்லாத்தையுமேவும் இப்போ நம்ம தனியா எடுத்து வச்சிரலாம். ஒரு வடச்சட்டியில தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருந்த ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் நம்ம. அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருந்த ஒரு தக்காளியும் இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த பெரிய வெங்காயத்துக்கும் தக்காளிக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் இதோடு சேர்த்துடலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள், ஒரு அரை ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள், அரை ஸ்பூன் வந்து மல்லித்தூள், அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா வச்சுருந்தீங்கன்னா அது ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் செஞ்ச சிக்கன் குழம்பு தான் இது. இதை இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அந்த குழம்பு மட்டுமே எடுத்து இதில் சேர்த்துக்க போகிறேன். நான் ஒரு நாலு கரண்டி வந்து சேர்த்துக்க போகிறேன். இப்போ அந்த குழம்புலேயும் நிறையா நம்மளுக்கு மசாலா இருக்கும், அதனால தான் அந்த சிக்கனில் வந்து கம்மியாக சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு நாலு கரண்டி வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா சிம்மில் வச்சு அஞ்சு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருந்த முட்டையில் கொஞ்சமாக வந்து உப்பு, கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா தெரியும் நல்லா வந்து நம்மளுக்கு வத்தி வந்துருச்சு. இது வந்து நம்மளுக்கு ரொம்பையும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பையும் தண்ணியாக இருக்கக்கூடாது. இதுதான் கரெக்டான பதம். இப்போ இறக்கி வச்சுட்டு தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் நம்ம. இப்போ வீட்லேயே அரைச்ச தோசை மாவு தான், அதை வந்து ஒரு ரெண்டு கரண்டி எடுத்து ஊற்றிக்கலாம். தோசை வந்து மொறுமொறுன்னு ஊற்றக்கூடாது, நல்லா ஊத்தாப்ப மாதிரி ஊற்றிக்கணும். தோசை ஊற்றுறப்ப நம்மளுக்கு அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்கணும். இப்போ எடுத்து வச்சுருந்த முட்டையை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா சுற்றி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி சேர்த்துக்கலாம் நம்ம. நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு கூட எல்லா இடத்துலையும் படுற மாதிரி சேர்த்துருக்குவோம். இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சிக்கனையும் இதோட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியும் மேலாப்பில் தூவி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் விட்டுருவோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா தெரியும் அடியில் வந்து நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு கறி தோசை. திருப்பி பார்க்குறப்பவும் தெரியும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இதே மாதிரி வீட்டில் நீங்களும் செய்யுங்க, சூப்பராக இருக்கும். இதுக்காக நம்ம வெளியில் போய் கடையில் கறி வாங்கிட்டு வந்து அதை நம்ம செய்யணுன்றதெல்லாம் கிடையாது. வீட்டில் நம்ம செஞ்ச சிக்கன் குழம்பு வச்சேவும் நம்ம சூப்பரான கறி தோசை செஞ்சிட்டோம். மேலே பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ அழகாக வந்து நம்மளுக்கு கலர் மாறி வந்திருக்குன்னு. வீட்டில் செஞ்ச சிக்கன் குழம்பவேவும் இதுக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.